இங்கே பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். இந்த பரணி நட்சத்திரன்றது நட்சத்திர வரிசையில் ரெண்டாவது நட்சத்திரமாக வரும். பரணி வந்து மூணு நட்சத்திரங்களை கொண்டது, அதாவது முக்கோண வடிவில் உள்ளது, உள்ளங்காலில் ஆதிக்கம் உள்ளது, காகம் பறவையால் குறிக்கப்படுவது, நெல்லி மரத்தை குறிக்கும். பரணி வந்து மதிப்பையும் கலைத்திறனையும் கொடுப்பது. வானில் வந்து அபபரணி என்னும் பகுதிக்கு அனைத்தையும் கொண்டு செல்லும் நீர் என்பது பொருள். இறக்கும் அனைத்து ஆத்மாக்களும் இங்கு பயணிக்கின்றன. யமன் தான் அந்த பூமிக்கு வந்த முதல் மனிதன் எனவும், பூமியிலிருந்து இறந்த முதல் மனிதனும் அவனே என கூறப்படுகிறது. அதனால தான் அந்த யமன் வந்து இந்த பரணி நட்சத்திரத்துக்கு அதிதேவதை. இந்த நட்சத்திரங்கள் வந்து சுபன காரியங்களுக்கு ஆகவே ஆகாது, ஏன்னா யமனை குறிக்கிறதுனால. அடுத்தல போராட்டங்களையும் தடைகளையும் அவற்றில் வெற்றி காண்பதையும் இந்த நட்சத்திரம் குறிக்கும். கட்டுப்பாடுடைய நட்சத்திரம், மனித உருமாற்றத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் இது. என்னச்சுன்னா பரணி. எதையும் முதன் முறையாக செய்வதில் இவங்களுக்கு ஆர்வம் உண்டு. சமூக சீர்திருத்தவாதிகள், தத்துவ ஞானிகள் இவர்கள் தான். பிறர் வந்து இவர்கள் மீது பொறாம வச்சுக்குவாங்க, பிறரால் நசுக்கப்படுவதாக இவங்க நினச்சிக்கிடுவாங்க. பரணி நட்சத்திரத்துக்காரங்க இவங்க வந்து மற்றவங்க வந்து நம்மளை நசிக்கிறதாங்களோ நினப்பாங்க, ஆனால் பிறர் வந்து இவங்க மேலே பொறாம தான் போடுவாங்க. பெண்கள் தொடர்பான மருத்துவத்துறையில் வந்து இவங்களுக்கு ஆர்வம் அதிகம். காமத்தில் வந்து அளவுக்கு அதிகமான ஈடுபாடு உண்டு. பின்னாளில் இதுவே ஆன்மீக ஞானமாக மாறும். பரணி வந்து மூன்று முண்டுகள் வைத்த அடுப்பை போல் இந்த நட்சத்திரம் தோன்றும். தலைக்கு நேராக சஞ்சரிக்கும் போது கடகராசி தோன்றி நாளிகை கடந்திருக்குது அப்படின்றதை அறிஞ்சிக்கலாம். ஓரளவு பிரகாசமான நட்சத்திரம். மார்கழி மாதத்தில் டிசம்பர் 10 மணிக்கு வானத்தின் உச்சியில் இந்த நட்சத்திரத்தை காணலாம். மூணு நட்சத்திரங்கள் சேர்ந்த மாதிரி முக்கோணம் போல் தோணும். பரணி நட்சத்திரத்தில் வந்து சூரியன் 20 பாகை, செவ்வாய் 19 டிகிரி, புதன் 10 டிகிரி, குரு 19 டிகிரி, ராகு 14 டிகிரி நின்றால் மிகுந்த தீய பலனை தரக்கூடியது. பரணியில் 3ம் பதம் மட்டும் தந்தையும் தாயையும் பாதிக்கும் அப்படின்றலாம். 1ம் பதம் வந்து நல்ல வலுவான மனநிலையும் சிவப்பு முடி இருக்கும், எதிரியை ஜெயிச்சிருவாங்க, பரந்த எண்ணம் கொண்டவங்க, வீரம் மற்றும் விடாமுயற்சி இவங்களுக்கு இருக்கும். 2ம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறி ஆனால் புத்திசாலி. ஆப்போசிட் பார்ட்டிட்ட வந்து பலவீனமாக இருப்பாங்க, அதாவது கணவனாக இருந்தால் மனைவிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் பலவீனமாக இருப்பாங்க. வேத அறிவுகள்லாம் உண்டு. தன்னுடைய மதம்தான் பெட்டர்தான் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இவங்களுக்கு. அடுத்தால 3ம் பதம் மெல்லிய மற்றும் உயரமான தோற்றம் உண்டு, பரந்த கண்கள் உண்டு, ஞானமும் சீரான மனநிலையும் கொண்டவங்க இந்த 3ம் பதத்தில் பிறந்தவங்க. 4ம் பாவம் வந்து தைரியமும் குடூரமான ஒரு சிந்தனை இருக்கும், பெருமை தன்னைத்தானே தற்பெருமை உண்டு, பிடிவாதம் உண்டு. இந்த மோசமான நிறுவனம் அப்படின்ட்டு காமிக்கிறதா இருந்தால் இவங்களை இந்த 4ம் பாதத்தில் பிறந்தவங்க வச்சிருக்க நிறுவனத்தை காமிச்சிடலாம். சில நல்ல குணங்களும் இவங்களுக்கு உண்டு. பரணி நட்சத்திர நாளில் வந்து பிராமணர்களுக்கு மாடு தானம் பண்ணால் அதிக கால்நடைகளை இவங்களுக்கு கிடச்சிடும். பரலோகத்தில் வந்து நல்ல புகழ் பெறக்கூடியவங்க. பரணி நட்சத்திரம் வந்து யமன் தான் அதிதேவதைன்னு சொல்லியிருக்கிறான். புதிய வாழ்க்கையை வந்து உருவாக்குவாங்க. பரணி வந்து சுக்கரன் ஆதிக்கம் பெற்றது, ஆண்பால் நட்சத்திரம், கீழ்நோக்கு பார்வை உள்ளது. கேலண்டரில் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கினால் கீழ் நோக்க நாள்னு போட்டிருக்கும், கீழ்நோக்கு பார்வை உள்ளது. கீழ்நோக்கு பார்வைன்னா இந்த நட்சத்திர நாளில் வந்து என்ன பண்ணிடலாம், கிழங்கு வகைகள்லாம் பயிரிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
மனித உடலில் வந்து நெற்றி, தலை, கால் விரல்கள், பாதத்தின் கீழ்ப்பகுதி, தலைக்குள் உள்ள உறுப்புகள், கண்களில் வந்து எதுவும் ஒரு சாய்ஸாக கொடுக்கலாம். அடுத்தது ஆண்களை பற்றி சொல்கிறதா இருந்தால், நடுத்தரமான உயரம் கொண்டவங்க, சின்ன முடியாக தான் இருக்கும், பெரிய நெற்றி இருக்கும், பிரகாசமான கண்கள் இருக்கும், நல்ல பல்லு வரிசை இருக்கும், முரட்டுத்தனமாக தோற்றம் உண்டு, நீண்ட கழுத்து மற்றும் முகம் கொண்டவங்க. பரணி பிறந்த ஆண் வந்து பொதுவாக யாரையும் பார்த்தோன்னே ஒரு விரும்பத்தகுந்த மாதிரி ஒரு குணம் இருந்து அவங்களுக்கு இருக்காது. தனது கருத்தை வந்து வெளிப்படுத்த விரும்பினாலும் மற்றவங்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, மற்றவங்க உணர்வை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. சின்ன விஷயங்களில் கூட ஒரு மனசாம வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா அவங்க நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸோட உறவு கூட அவங்களுக்கு கெடுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தனதை தவிர உணர்ந்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த நண்பர்களை வந்து எப்படி அரவணைச்சு கொண்டு வரணும் அப்படின்றதும் இவருங்களுக்கு நல்லா தெரியும். தந்திரமான நடத்தை வந்து இவங்களுக்கு பிடிக்காது. திமிரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க கூட பிறந்த குணம், எந்த விஷயத்துலேயும் ஆழமாக யோசிப்பாங்க, பொது வாழ்க்கையில் நல்ல பிரகாசிக்கும். பரணியில் பிறந்தவங்க வந்து தேவையில்லாத விஷயங்களில் இல்லை அப்படின்னா போட்டிகளில் ஈடுபடக்கூடாது. வதந்தி பரப்புறவங்கள நம்பர் ஒன்றுங்க இவங்க. நிரந்தர உறவு வந்து இவங்களுக்கு கடினமான ஒன்று. இவங்களுக்கு நிரந்தர ஃப்ரெண்டு அடக்கணும் அப்படின்னாச்சுன்னா அது கஷ்டம். 33 வயதுக்கு பின்னால் வந்து இவரோட சூழலும் வாழ்க்கையில் வந்து அப்படி சேஞ்ச் தெரியும். கிழக்கு திசையில் வந்து எந்த செயலையும் தொடங்கினாங்கலாம் அத்தனையிலுமே வெற்றி பெறுவார். இவர் குடும்ப வாழ்க்கை வந்து 27 வயசில் அமையும். குடும்பத்தை நேசிப்பவங்க, குடும்ப உறுப்பினர்கள்லேருந்து பிள்ளைகள்கிட்டருந்தோ மனைவிகிட்டருந்தோ விலகி இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. கடுமையான உடல்நல பிரச்சனைகள்லாம் இருக்கவே இருக்காது. தண்ணீரில் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க, தண்ணீர்னால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீச்சல் இவங்க கட்டாயம் கற்றுக்கணும், ஏதோ ஒரு சின்ன கட்டப்பழக்கம் இருக்கும் இவங்களுக்கு. சரிங்களா, ஆடத்தால் பெண்களை பற்றி சொல்லணும்னா, இந்த பெண்களில் வந்து பரணியில் பிறந்த பெண்கள் வந்து அரக்கி தத்துவம் கொண்டவங்க, அழகான உருவம் இருக்கும், பற்கள் வந்து வெண்மையாக இருக்கும், ஆனால் ஒழுங்கற்ற பருவில் பல்வரிசு இருக்கும், பெற்றோரையும் வயதானவர்களையும் மதிப்பாங்க. ரெக்கமெண்டேஷன் வந்து உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தைரியமானவங்க, ரிசப்ஷனிஸ்ட்டு இல்லைனா கைடு, சேல்ஸ் உமன், இதிலெல்லாம் இவங்க வெற்றி பெறுவாங்க. வாய்ப்புகளை வந்து இவங்க உருவாக்கிக்குவாங்க. இவங்க வியாபார நடவடிக்கைகள் மூலம் நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடியவங்க. பெண்களை பொறுத்தவரத்துலாம் 23 வயசுலலாம் திருமணம் ஆயிரும். குடும்ப தளபதியே இவங்க தான். கணவரின் முழு நம்பிக்கையும் அந்த அன்பு மற்ற பாசங்கள்லாம் என்ன ஆகிட்டு இருக்கும் இவங்களுக்கு கிடச்சிரும். மாமியார் குடும்பம் கட்டாயம் உண்டு இவங்களுக்கு. அதிகம் பேசுவது வந்து தன்னோட குடும்பத்தை பற்றியாக தான் இவங்களுக்கு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் என்ன பண்ண மாட்டாங்க, அடிபணிய மாட்டாங்க. பரணி நட்சத்திரத்துக்கு பெண்ணை வந்து மனப்பவன் வந்து அதிர்ஷ்டசாலி, ஆக்ரோஷமானவங்க. கணவன் வந்து கொஞ்சம் பொறுமைசாலியாக இருந்தால் தான் நல்ல பலனை பெறலாம். இவங்களுக்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளம் நிறையா இருக்கும், கர்ப்பப்பை கோளாறுகள் இருக்கும், இரத்த சோகையும் உண்டு. மற்றபடி காச நோயும் இவங்களுக்கு சீக்கிரத்தில் தாக்கிரும். ரைட்டுங்களா, இந்த பரணி நட்சத்திரம் வந்து தொழிலாளர்கள் பிரச்சனை வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த நட்சத்திரத்தை அந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து சுமூகம் முடிஞ்சிடும். பரணியில் கடன் கொடுத்தா திரும்ப வராது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பாம்பை வந்து இவங்க அடித்து கொல்லவே கூடாது. யமன் பிறந்த நட்சத்திரம் இது அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. போன ஜென்மத்தில் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாததால் இந்த பிறவி வந்து பரணியில் அமைஞ்சிருக்கும். இந்த வம்சத்தில் வந்து ஒரு பொண்ணு
எப்போதெல்லாம் தாய்மை ஆகிறதோ அப்போதெல்லாம் குடும்பத்தில் வந்து மன அமைதி கெடுத்துடும். சந்திரன் லக்னம் இந்த ரெண்டுமே பரணியில் நின்னாச்சுன்னா இவங்க திருமணத்துக்கு 6 மாதம் முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு கர்மம் நடந்திருக்கும். ஷேர் மார்க்கெட் வந்து இவங்களுக்கு ஒத்து வராது. ஹோட்டல் தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சினாலும் பெரிய லெவலில் ஹோட்டலில் வைக்கணும் அப்படின் மாதிரி நினச்சாங்கன்னா இவங்களுக்கு செட் ஆகாது. கேட்ரிங் வந்து ஆர்டர் எடுத்து செய்யலாம், அது பண்ணலாம். அரிசி கடையை வச்சுக்கலாம், ஆனால் அதை உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்ததுன்னா இவங்களுக்கு ஆகாது. உணவு நீர் சம்பந்தமான வேலைகளில் வந்து உழைப்பு ஓகே, பணம் போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் வர்றது வந்து இவங்களுக்கு நன்மையை தரும். மனநலம் பாதித்தவங்களுக்கு உதவுறது வந்து ரொம்ப நன்மை தரும். கஷ்டப்படுறாங்க அப்படின்னாச்சுன்னா இவங்க வந்து பால் தயிர் இனிப்புகள் வாங்கி தர்றது வந்து நன்மையை தரும். 27 வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு ஒரு நல்ல வேலையே கிடைக்கும். 27 வயசுக்கு மேலே அப்போ முதல்ல அப்படின்னாச்சுன்னா ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. மத்திய வயதில் வந்து மீடியமாக இருக்கும். பிற்கால வழக்கு வந்து சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல் தொழில், ஏரோநாட்டிக்கல் தொழிலெலாம் நல்லாயிருக்கும். செவ்வாய் தசம் இவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னாச்சுன்னா கந்தசஷ்டி கவசம் டெய்லி படிக்கணும். இவங்களுக்கு இதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பொண்டாட்டிகிட்ட வந்து சரண்டர் ஆகிப்பாங்க. எப்போதுமே அப்படித்தான். அரசியல் ஈடுபாடு இவங்களுக்கு இருக்காது, ஆனால் அரசியல் தலைவர்கள் நட்பு உண்டு இவங்களுக்கு. லக்னத்தில் வந்து சுக்கிரன் பலவீனமாக கண்ணாடி போட்ட வேண்டியதுதான். லக்னத்தில் சுக்கிரன் பலவீனமாக நின்னாச்சுன்னா கண்ணாடி போட்டுடலாம். இவங்க தெரு வந்து எப்படி இருக்கும்னா கிழக்கு மேற்கு தெருவாக இருக்கும், தெற்கு வடக்கு வீடாக இருக்கும். அந்த வீட்டில் தான் இவங்க பிறந்திருப்பாங்க. சனி பகவான் வந்து மேஷத்தில் வந்து நீசம், அந்த மேஷத்தில் இருக்கிறதுனால இந்த ஒரு வார்த்தை விழுத வேண்டியிருக்குது. இவங்க வந்து பரணி நட்சத்திரத்துக்காரங்க வந்து அதிகம் உழைக்க மாட்டாங்க. முற்பகுதி வாழ்க்கை வந்து சின்ன தடுமாற்றத்தோடையும் பிற்பகுதி வந்து நல்ல செல்வாக்கையும் தரும். சுக்கரம் வந்து 6 வந்து இருந்ததுன்னா, அதாவது இந்த நட்சத்திர அதிபதி வந்து 6 இருந்தாச்சுன்னா போன பிறவி சாம்பவம் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இந்த நட்சத்திரத்தில் பெண் ருதுவாயிட்டான்னா முத குழந்தை பெண் குழந்தை தான். திருமண தடை நீங்கணும் அப்படின்னாச்சுன்னா இந்த நட்சத்திர நாளில் போய் என்னட்டு மகாலட்சுமி வழிபாடு வந்து திருமண தடையை நீக்கிறோம். இதை மாதிரி வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க, இந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு வேலைக்கு ஆள் எடுங்க. அன்னைக்கு சம்பளத்தையும் குறையா பேசிடலாம், அதிக எண்ணிக்கையில் ஆளும் கிடப்பாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு குட்டி தூக்கம் போடுறது இவங்களுக்கு நேரத்துக்கு கிடைச்சிடும். உணவு சுகம்ன்றதும் இவங்களுக்கு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தை குழந்தை கருவில் இருந்துக்கும்போது தாய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த பரணிக்கு வந்து வேறு பேரெல்லாம் இருக்குது. தாலின்னு சொல்லுவாங்க, பூதம்னு சொல்லுவாங்க, அடுப்பு, தராசு, கிழவன், தர்மநாள், தாசி, காடு, முக்குட்டு நாள்னு சொல்லுவாங்க. இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க இருக்கிற இடங்கள் மேக்சிமம் வந்து மரங்கள் அடர்ந்த பகுதிகளாக இருக்குன்றதுன்னு நல்லாயிருக்கும். போகர் சித்தர் வந்து இந்த நாளில் தான் பிறந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் சித்தர் வழிபாடு வந்து இவங்களுக்கு சிறப்பத்தரும். அனுகூலமான தெய்வம் வந்து லட்சுமி வழிபாடு. அதிர்ஷ்ட நேரம் வந்து வெள்ளையும் நீலமும் சேர்ந்த ஒரு கலர். அதிர்ஷ்ட எண் வந்து 2. அதிர்ஷ்ட மலர் வந்து வெண்தாமரை. அதே மாதிரி இவங்களோட நோய்கள் வந்து எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். கண்களுக்கு அருகில் நெத்தியில் காயம் படும், சளி ப்ராப்ளம் இருக்கும் இவங்களுக்கு. முகம் மற்றும் பார்வையை பாதிக்கக்கூடிய சிபிலிஸ் நோய் இவங்களுக்கு கட்டாயம் வரும்.
கண்ணில் புறை ஏற்படுது என்ன சொன்னாலும் இவங்களுக்கு உண்டு. தலைமுடி பாதிப்பு இருக்கும், தலைவலி உண்டு, மூளைக்காய்ச்சல் உண்டு, தூக்கமின்மை இருக்கும், அதிக காய்ச்சல் வந்து இவங்களுக்கு வரலாம். சரிங்களா, இதெல்லாம் நோய்கள். அடுத்தல தொழில்களில் பார்த்தாச்சுன்னா இசை, இன்பம், கலை விளம்பரம், கண்காட்சி, விளையாட்டு, விருந்து அரங்கில் மூல சம்பாத்தியம், கால்நடை வளர்ப்பு, கால்நடை மருத்துவம், உணவு வழங்குதல், தேயிலை காஃபி தோட்டம், இறைச்சி கூடம், குற்றவியல் வழக்கறிஞர், கொலகாரங்க, மாமிசம் சாப்பிட்றவங்க, தாராள மனப்பன்மை இல்லாதவங்க, பட்டு தோள்கள் மற்றும் மறைப்புகளை உற்பத்தி பண்ணுறவங்க, வெள்ளி பாத்திரம் தயார் பண்ணுறவங்க, ஆட்டோமொபைல்ஸு, உர டிபார்ட்மெண்ட்டு, இசைக்கருவிகள் வாசித்தல், ஹோட்டல், நீதிபதி, கட்டட கான்ட்ராக்டர், விவசாயம், அறுவை சிகிச்சை நிபுணர், மகப்பேறு மருத்துவம், ஒளியியல் நிபுணர், மல்லித்து வீரர், இந்த தொழிலெலாம் இவங்களுக்கு உண்டான தொழில்கள்னு சொல்லியிருக்காங்க. செயல்கள் வந்து தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கையும், சுரங்கப்பாதை, மோசடி, மற்றவங்களுக்கு விஷம் கொடுக்கறது, ஆயுதங்கள் தொடர்பான வேலைகள்லாம் இந்த பரணி நட்சத்திரத்தோட செயல்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பரணி நட்சத்திரத்தோட இடங்கள்னு சொல்ல போகிறதா இருந்தால் குளங்களும் கிணறுகளும் சொல்லுவாங்க. பரணி வந்து கருப்பையோட நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிறப்பு இறப்போட சம்பந்தப்படும் நட்சத்திரம் அது. பரணி நட்சத்திரத்துக்காரங்க வந்து சமாதான பெருவழிகள், மற்றவங்களுக்கு பிரச்சனை உண்டாக்க தெரியாதவங்க, மனசாட்சிக்கு எதிரான வேலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இந்த பரணி நட்சத்திரம் வந்து தொழிலாளர்கள் பிரச்சனை வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த நட்சத்திரத்தை, இந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து சுமூகம் முடிஞ்சிடும். பரணியில் கடன் கொடுத்தா திரும்ப வராது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பாம்பை வந்து இவங்க அடித்து கொல்லவே கூடாது, யமன் பிறந்த நட்சத்திரம் இது அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. போன ஜென்மத்தில் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாததால் இந்த பிறவி வந்து பரணியில் அமைஞ்சிருக்கும். இந்த வம்சத்தில் வந்து ஒரு பொண்ணு எப்போதெல்லாம் தாய்மையாகிறதோ அப்போதெல்லாம் குடும்பத்தில் வந்து மன அமைதி கெடுத்துரும். சந்திரன், லக்னம் இந்த ரெண்டுமே பரணியில் நின்னாச்சுன்னா இவங்க திருமணத்துக்கு 6 மாதம் முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு கர்மம் நடந்திருக்கும். ஷேர் மார்க்கெட் வந்து இவங்களுக்கு ஒத்து வராது. ஹோட்டல் தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சினாலும் பெரிய லெவலில் ஹோட்டலில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா இவங்களுக்கு செட் ஆகாது. கேட்ரிங் வந்து ஆர்டர் எடுத்து செய்யலாம், அது பண்ணலாம். அரிசி கடையை வச்சுக்கலாம், ஆனால் அதை உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்ததுன்னா இவங்களுக்கு ஆகாது. உணவு, நீர் சம்பந்தமான வேலைகளில் வந்து உழைப்பு ஓகே, பணம் போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் வர்றது வந்து இவங்களுக்கு நன்மையை தரும். மனநலம் பாதித்தவங்களுக்கு உதவுறது வந்து ரொம்ப நன்மை தரும். கஷ்டப்படுறாங்க அப்படின்னாச்சுன்னா இவங்க வந்து பால், தயிர், இனிப்புகள் வாங்கி தர்றது வந்து நன்மையை தரும். 27 வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு ஒரு நல்ல வேலையே கிடைக்கும். 27 வயசுக்கு மேலே அப்போ முதல்ல அப்படின்னாச்சுன்னா ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, மத்தியம வயதில் வந்து மீடியமாக இருக்கும், பிற்கால வழக்கு வந்து சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல் தொழில், ஏரோநாட்டிக்கல் தொழிலெலாம் நல்லாயிருக்கும். செவ்வாய் தசம் இவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னாச்சுன்னா கந்தசஷ்டி கவசம் டெய்லி படிக்கணும். இவங்களுக்கு இதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பொண்டாட்டிகிட்ட வந்து சரண்டர் ஆகிப்பாங்க, எப்போதுமே அப்படித்தான். அரசியல் ஈடுபாடு இவங்களுக்கு இருக்காது, ஆனால் அரசியல் தலைவர்கள் நட்பு உண்டு இவங்களுக்கு. லக்னத்தில் வந்து சுக்கிரன் பலவீனமாக கண்ணாடி போட வேண்டியதுதான். லக்னத்தில் சுக்கிரன் பலவீனமாக நின்னாச்சுன்னா கண்ணாடி போட்டுடலாம்.
இவங்க தெரு வந்து எப்படி இருக்கும்னா, கிழக்கு மேற்கு தெருவாக இருக்கும், தெற்கு வடக்கு வீடாக இருக்கும். அந்த வீட்டில் தான் இவங்க பிறந்திருப்பாங்க. சனி பகவான் வந்து மேஷத்தில் வந்து நீசம், அந்த மேஷத்தில் இருக்கிறதுனால இந்த ஒரு வார்த்தை விளத வேண்டியிருக்குது. இவங்க வந்து பரணி நட்சத்திரத்துக்காரங்க வந்து அதிகம் உழைக்க மாட்டாங்க. முற்பகுதி வாழ்க்கை வந்து சின்ன தடுமாற்றத்தோடையும் பிற்பகுதி வந்து நல்ல செல்வாக்கையும் தரும். சுக்கரம் வந்து ஆறில் வந்து இருந்ததுன்னா, அதாவது இந்த நட்சத்திர அதிபதி வந்து ஆறில் இருந்தாச்சுன்னா போன பிறவி சாம்பவம் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இந்த நட்சத்திரத்தில் பெண் ருதுவாயிட்டான்னா முத குழந்தை பெண் குழந்தை தான், திருமண தடை நீங்கணும் அப்படின்னாச்சுன்னா இந்த நட்சத்திர நாளில் போய் என்னட்டு மகாலட்சுமி வழிபாடு வந்து திருமண தடையை நீக்கிறோம். இதே மாதிரி வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க, இந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு வேலைக்கு ஆள் எடுங்க. அன்னைக்கு சம்பளத்தையும் குறையாக பேசிடலாம், அதிக எண்ணிக்கையில் ஆளும் கிடப்பாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு குட்டி தூக்கம் போடுறது உங்களுக்கு நேர நேரத்துக்கு கிடச்சிரும். உணவு சுகம்ன்றதும் உங்களுக்கு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்து குழந்தை கருவில் இருந்துக்கும் போது தாய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த பரணிக்கு வந்து வேறு பேரெல்லாம் இருக்குது. தாலின்னு சொல்லுவாங்க, பூதம்னு சொல்லுவாங்க, அடுப்பு, தராசு, கிழவன், தர்மநாள், தாசி, காடு, முக்குட்டு நாள்னு சொல்லுவாங்க. இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க இருக்கிற இடங்கள் மேக்சிமம் வந்து மரங்கள் அடர்ந்த பகுதிகளாக இருக்குன்றதுன்னு நல்லாயிருக்கும். போகர் சித்தர் வந்து இந்த நாளில் தான் பிறந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் சித்தர் வழிபாடு வந்து இவங்களுக்கு சிறப்பாக தரும். அனுகூலமான தெய்வம் வந்து லட்சுமி வழிபாடு. அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளையும் நீலமும் சேர்ந்த ஒரு கலர். அதிர்ஷ்ட எண் வந்து 2. அதிர்ஷ்ட மலர் வந்து வெண்தாமரை. அதே மாதிரி இவங்களோட நோய்கள் வந்து எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். கண்களுக்கு அருகில் நெத்தியில் காயம்படும், சளி ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு, முகம் மற்றும் பார்வையை பாதிக்கக்கூடிய சிபிலிஸ் நோய் இவங்களுக்கு கட்டாயம் வரும், கண்ணில் புறை ஏற்படுது என்னச்சனாலும் இவங்களுக்கு உண்டு, தலைமுடி பாதிப்பு இருக்கும், தலைவலி உண்டு, மூளைக்காய்ச்சல் உண்டு, தூக்கமின்மை இருக்கும், அதிக காய்ச்சல் வந்து இவங்களுக்கு வரலாம். சரிங்களா, இதெல்லாம் நோய்கள். அடுத்தெல்லாம் தொழில்களில் பார்த்தாச்சுன்னா, இசை, இன்பம், கலை விளம்பரம், கண்காட்சி, விளையாட்டு, விருந்து அரங்கில் மூல சம்பாத்தியம், கால்நடை வளர்ப்பு, கால்நடை மருத்துவம், உணவு வழங்குதல், தேயிலை காஃபி தோட்டம், இறைச்சி கூடம், குற்றவியல் வழக்கறிஞர், கொலகாரங்க, மாமிசம் சாப்பிட்றவங்க, தாராள மனப்பன்மை இல்லாதவங்க, பட்டு தோள்கள் மற்றும் மறைப்புகளை உற்பத்தி பண்ணுறவங்க, வெள்ளி பாத்திரம் தயார் பண்ணுறவங்க, ஆட்டோமொபைல்ஸு, உர டிபார்ட்மெண்ட்டு, இசைக்கருவிகள் வாசித்தல், ஹோட்டல், நீதிபதி, கட்டட கான்ட்ராக்டர், விவசாயம், அறுவை சிகிச்சை நிபுணர், மகப்பேறு மருத்துவம், ஒளியியல் நிபுணர், மல்லித்த வீரர், இந்த தொழிலெலாம் இவங்களுக்கு உண்டான தொழில்கள்னு சொல்லியிருக்காங்க. செயல்கள் வந்து தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கையும் சுரங்கப்பாதை, மோசடி, மற்றவங்களுக்கு விஷம் கொடுக்கறது, ஆயுதங்கள் தொடர்பான வேலைகள்லாம் இந்த பரணி நட்சத்திரத்தோட செயல்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பரணி நட்சத்திரத்தோட இடங்கள்னு சொல்ல போகிறதா இருந்தால் குளங்களும் கிணறுகளும் சொல்லுவாங்க. பரணி வந்து கருப்பையோட நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிறப்பு இறப்போட சம்பந்தப்படும் நட்சத்திரம் அது. பரணி நட்சத்திரத்துக்காரங்க வந்து சமாதான பெருவழிகள், மற்றவங்களுக்கு பிரச்சனை உண்டாக்க தெரியாதவங்க,
மனசாட்சிக்கு எதிரான வேலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் இவங்களை பற்றி சொல்கிறாருந்தால் இவ்வளவு சொல்லலாம்.